முசிறியில் மாணவர்கள் மோதலை எடுத்து மூன்று ஆசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முசிறி அருகே தொட்டியம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் மோதல் தொடர்பாக மூன்று ஆசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முசிறியில் மாணவர்கள் மோதல் தொடர்பாக மூன்று ஆசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முசிறி அருகே தொட்டியம் பாலசமுத்திரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மூன்று மாணவர்கள் மோதல் தொடர்பாக ஆசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கவனக்குறைவாக இருந்த தலைமை ஆசிரியர் ஈஸ்வரி, ஆசிரியர் ராஜேந்திரன், ஆசிரியை வனிதா ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முசிறி அருகே தொட்டியம் பாலசமுத்திரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் மோதல் தொடர்பாக மூன்று ஆசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்கள் என்ன? திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியம் பாலசமுத்திரத்தில் அரசு பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருவோர் மௌலீஸ்வரன் நேற்று மதியம் பள்ளி மாணவர்களை திடலில் அமர வைத்து அந்த வகுப்பறையின் முன்பிருந்த மரத்தடியில் அமர வைத்து படிக்க சொல்லி ஆசிரியர்கள் அறிவுறுத்தி இருந்திருக்காங்க. அப்போது மாணவர்களிடையே ஒருத்தர் மீது ஒருத்தர் சிறு சிறு கற்களை வீசி விளையாண்டு கொண்டிருந்ததில் மூன்று மாணவர்கள் சேர்ந்து மௌலீஸ்வரனை அடித்து உதைத்து கீழே தள்ளியதில் மௌலீஸ்வரன் மரத்தின் மீது தலை மோதி பரிதாபமாக இறந்து போனார். இந்த சம்பவம் நேற்று தொடர்பாக உறவினர்கள் பெற்றோர்கள் போராட்டம் நடத்தினர். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு மூன்று மாணவர்களை கைது செய்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் தலைமை ஆசிரியர் ஈஸ்வரி, வகுப்பு ஆசிரியர் ராஜேந்திரன், ஆசிரியை வனிதா ஆகியோர் கவனக்குறைவாகவும் பணியின் போது மெத்தனமாக இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுகுறித்து நேற்று பள்ளிக்கு நேரில் வந்திருந்த முசிறி கல்வி மாவட்ட அலுவலர் முத்துச்செல்வன் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் மற்ற அனைவரையும் அமர வைத்து விசாரணை மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் அளித்த அறிக்கையின் பேரில் திருச்சி கல்வி முதன்மை கல்வி மாவட்ட அலுவலர் பாலமுரளி ஆசிரியர்கள் மூன்று பேரையும் சஸ்பெண்ட் செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வேல்முருகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.